வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் யாழ்ப்பாணத்தின் வாக்கெண்ணும் நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஒழுங்கமைப்புகள் தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் கள ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கள ஆய்வில் மண்டப ஒழுங்குகள், போக்குவரத்து, பொது வசதிகள், நலநோன்பு வசதிகள், மின்சார வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போன்ற விடயங்கள் ஆய்வு செய்யப்பட்டதுடன் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. மேலும் ஆய்வில் உதவி தேர்தல்கள் ஆணையாளர் அமல்ராஜ், வடமாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் ஏஜே ஹாலிங் ஜெயசிங், மூத்த போலீஸ் அத்தியட்சகர், போலீஸ் பொறுப்பதிகாரிகள் மற்றும் உதவி தெரிவாட்சி அலுவலர்கள் என பலர் பங்கு பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியில் சஜித் பிரேமதாசுவிற்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவிக்கும் விடயமானது ரணில் விக்ரமசிங்கவிற்கு அதிகளவான வாக்குகளை சேர்ப்பதற்கான சதி நடவடிக்கையே என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தமிழ் தேசிய கட்சிகள் சஜித் பிரேமதாசுவுடன் கூட்டு சேர்ந்துள்ள நிலையில் சிங்கள மக்கள் மத்தியில் சஜித்திற்கான ஆதரவினை குறைக்கும் நடவடிக்கை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2024 ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பதே தமது கட்சியின் நிலைப்பாடு என்று அவர் கூறியிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. வாக்களிப்பு நிலையங்களில் குழப்பம் ஏற்பட்டால் துப்பாக்கி சூடு நடத்த பணிபுரை விடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானாலஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி இவ்வாறான செயற்பாடுகளை கட்டுப்படுத்த போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினருக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், வாக்களிப்பு நாளிலும் அதன் பின்னரும் நாட்டின் பாதுகாப்பிற்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் இந்நடவடிக்கைக்காக போலீஸ் மற்றும் போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு மேலதிகமாக முப்படையினரும் களமிறக்கப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் வாக்கு பெட்டிகளை கொண்டு செல்லும் போது விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ள அதேவேளை ஜனாதிபதி தேர்தலின் பாதுகாப்பிற்காக சுமார் 54,000 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரணில் விக்ரமசிங்கவிடம் எந்த ஒரு டீல் அரசியல் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அதுகோரல தெரிவித்துள்ளார். பதுலையில் நேற்று மாலை இடம்பெற்ற ரணிலால் இயலும் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், பணம் செலுத்த முடியாமல் கடலில் நங்கூரமிட்டிருந்த கப்பல்களில் இருந்த கேஸை கரைக்கு கொண்டு வர ஜனாதிபதி தான் பங்களித்தார். சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளிக்காது என்றும் கடன் கிடைக்காது என்றும் எதிரணியில் இருந்த பொருளாதார நிபுணர்கள் கூறி வந்தனர். ரணில் ராஜபக்ச அல்ல, சஜித் ராஜபக்ச என்றுதான் கூற வேண்டும். அவரை பிரதி தலைவராக கொண்டு வர சிரச பாடுபட்டது என்று கெருவின் உதவியை பெற அவர் சிரசவை மறந்துவிட்டார். டீல் அரசியலை நிறுத்த வேண்டும். ரணில் விக்ரமசிங்கவிடம் டீல் அரசியல் கிடையாது. வங்கி திருடன் என்று விமர்சித்தவர்கள் அவரை தேடி வந்து ஜனாதிபதி பதவியை கொடுத்தார்கள். அவரை தோற்கடித்தால் மீண்டும் அவர் உங்களை மீட்க வர போவதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்றார். இந்தியா கேரளாவில் மலப்புரத்தில் நிபா வைரஸ் பாதிப்புக்குள்ளான 2வது நபர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கேரளாவில் மலப்புரத்தில் 23 வயதுடைய மாணவர் அண்மையில் உயிரிழந்த நிலையில் அவருக்கு நிபா வைரஸ் உறுதியானது என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் நிபா வைரஸால் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து வைரஸ் பரவாமல் தடுக்க மாநில அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. பள்ளிகள், கல்லூரிகள், அங்கன்வாடிகள் மற்றும் திரையரங்குகள் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டங்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டது. இதேவேளை பொதுமக்கள் முகமூடி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என சில கட்டுப்பாடுகளையும் விதித்துள்ளது. நைஜீரியாவின் போர்னோ மாநிலத்தில் ஏற்பட்டு கடும் வெள்ளத்தை அடுத்து அங்குள்ள சிறைச்சாலையில் இருந்து 270 மேற்பட்ட கைதிகள் தப்பியோடியுள்ளதாக நைஜீரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவ் அனர்த்தத்தால் மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்காவில் 1,000 அதிகமானோர் உயிரிழந்துள்ள அதே சமயம் 281 கைதிகள் பாதுகாப்பான நிலையங்களுக்கு மாற்றப்பட்ட போது தப்பியோடியுள்ளனர் எனவும் அவர்களில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தப்பியோடியவர்களின் அடையாளங்கள், அவர்களின் விவரங்கள் உள்ளிட்டவை வெளிப்படுத்தப்பட்டுள்ள
நிலையில் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் பேரிடர் மேலாண்மை நிறுவனம் வெளியிட்ட அண்மைய தரவுகளின்படி வெள்ளம் காரணமாக நைஜீரியா முழுவதும் 269 பேர் இறந்துள்ளதாகவும் 640,000 அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் சிறந்த கிரிக்கெட் வீரர் மற்றும் வீராங்கனையை தெரிவு செய்து சர்வதேச கிரிக்கெட் சபை கௌரவித்து வருகின்றது. அதற்கமைய ஆகஸ்ட் மாதத்திற்கான சிறந்த வீரர் மற்றும் வீராங்கனையை தற்போது ICC அறிவித்துள்ளது. 2024 ஆகஸ்ட் மாதத்திற்கான சிறந்த கிரிக்கெட் வீரராக இலங்கை அணியின் சகலதுறை வீரர் துணி வெள்ளாலகே தெரிவு செய்யப்பட்டுள்ளார். மேலும் ICC பரிந்துரைக்கப்பட்டுள்ள ஆகஸ்ட் மாத சிறந்த மகளிர் கிரிக்கெட் வீராங்கனையாக இலங்கை அணியின் கசிதா சமர விக்ரம அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.